வணக்கம் நண்பர்களே. இன்றுமா நாம் இன்றைக்கு இன்றுமால பேச போகிறது தமிழ் தேசியமா திராவிடமா. ஏன்னா எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, அது ஏன் திராவிடம்னு சொல்லணும் தமிழ்னு சொல்லுங்கள். எப்போவுமே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, உங்களுக்கு திராவிடம்னு சொன்னால் தான் தெலுங்குக்காரனை உள்ளே சேர்த்துக்க முடியும், மலையாளியை உள்ளே சேர்த்துக்க முடியும். யார் சேர்த்துட்டு திராவிட இயக்கத்தில் யார் மலையாளி யார் தெலுங்கு, சும்மா இவங்களாக ஏதாவது அடிச்சு விட்றதுன்னு வைங்களேன். திராவிடம்னு அந்த காலத்தில் பேர் வச்சதுக்கு காரணம் வந்து திராவிட நாடுன்னு தென்னிந்தியாவை மொத்தமாக தனியாக கேட்டது. ஆனால் இன்றைக்கு தேதிக்கு திராவிடம்ன்ற சொல் வந்து எதை குறிக்கக்கூடிய சொல், சமூக நீதியை குறிக்கக்கூடிய சொல். இதை எத்தனை தடவை சொன்னாலும் ஏதோ அப்படியே காதலே உழாத மாதிரி திருப்பி திருப்பி அதே கேள்வியை கேட்பாங்க, அதே குற்றச்சாட்டையாக திருப்பி வைப்பாங்க. புதுசாக நீ குற்றச்சாட்டு வச்சா நான் புதுசாக பதில் சொல்லலாம், பழைய குற்றச்சாட்டே வச்சுக்கிட்டு இருந்தேன்னா. இவங்க தமிழ் 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 தேசியம் தமிழ் தேசியம்னு சொல்கிறாங்களே, இவங்க வந்து தமிழ் அப்படின்ற உணர்வுலையாக எல்லோரையும் ஒன்றா சேர சொல்கிறாங்க? கிடையாது, சாதி உணர்வு இல்லை சார். அது என்ன நீங்கள் அப்படி பொத்தம் பொதுவாக அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அப்படின்றீங்களா? தமிழ் அப்படின்றீங்க சொல்லிவிட்டு அடுத்தால் என்ன சொல்கிறீங்க? முருகன் என் முப்பாட்டன் அப்படின்றீங்க. முருகன் என் முப்பாட்டன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ தமிழ் பேசக்கூடிய தமிழை தாய்மொழியாக கொண்ட கிறிஸ்தவர்கள் எங்கே போவாங்க? அவங்கள வந்து முருகனை கும்பிட சொல்லு, முருகன் என் முப்பாட்டன் ஆனால் ஜீசஸ் வந்து என் கடவுள்னு சொல்ல சொல்கிறீங்களா? அப்போ தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியரை எங்கே போக சொல்கிறீங்க? அல்லாஹ் எங்கள் கடவுள் ஆனால் முருகன் தான் எங்கள் முப்பாட்டன்னு சொல்ல சொல்கிறீங்களா? அப்போது உங்களுடைய நோக்கம் என்னன்றது தெளிவாக தெரியுது பாருங்கள். நீங்கள் தமிழ் தேசியம்னு சொல்லிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு எங்கே வர்றீங்க? முருகன் என் முப்பாட்டன்றீங்க, முப்பாட்டனோட அப்பன் வந்து சிவபெருமான்னு சொல்ல வரீங்க, அப்போ இந்துக்கள் மட்டும்தான் தமிழர்கள்னு சொல்ல வரீங்க, கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தமிழர் இல்லைன்னு இன்டைரக்டாக சொல்கிறீங்க. அதுதானே விஷயம். உங்கள் நோக்கம் வந்து என்னன்றது எங்களுக்கு, இது எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் அது தெரியாத குழந்தை பசங்க தான் என்ன பண்ணுறாங்க, தமிழ் தேசியம் தான் பேசுறது, தமிழ் தான் கரெக்டு, தமிழ் தான் பெஸ்ட்டு, தமிழ் தேசியம் தான் சரி. ஏன்னா நீங்கள் இன்னொரு இடத்துல போலரைசேஷன் பண்ணுறீங்க. எங்கே போலரைசேஷன் பண்ணுறீங்க? தெலுங்கு அவெல்லாம் வடுகர், இவெல்லாம் வந்தேரி, அவனுக்கு அப்போ ஜாதி ஜாதி இருந்தால் தான் அவன் தமிழனா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வர்றீங்க. சுற்றி வளர்ச்சி சாதியை சொல்லும்போது எங்கே வர்றீங்க நீங்கள்? சாதி என்னன்றதை கிளாசிஃபை பண்ணி அந்த சாதியின் மூலமாக மீண்டும் அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் கொண்டு வரணுன்றது தான் உங்களுடைய சிந்தனை. அந்த சிந்தனையே நேராக சொன்னால் தமிழ்நாட்டில் செருப்பை கழட்டி அடிப்பாங்கன்னு நல்லா தெரியும். அதை அதனால் அப்படி சொல்லாமல் என்ன சொல்கிறீங்க, தமிழால் இணைவோம், தமிழால் இணைந்து சாதியால் பிரிந்து நாசமாய் போவோம் அப்படின்றத முடிக்க மாட்றீங்க. அந்த தமிழால் இணைவோமோட நிப்பாட்டிக்கிறீங்க. அதுக்கு அடுத்தால் இருக்கக்கூடிய உங்கள் அஜெண்டா சாதியால் பிரிவோம். எதனால் இதை சொல்கிறேன், நீங்கள் முப்பாட்டன் முருகன் நீங்கள் சொல்கிறீங்கல்ல தமிழ் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை எங்கே வந்துடுறீங்க, முருகன் தான் என் முப்பாட்டன் அப்படின்றீங்க. அப்போ நீங்கள் முருகன் என் முப்பாட்டன்னு சொல்லும்போதே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்துக்களை தவிர மீதி எல்லாரையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறீங்க, விலக்கிடுறீங்க. அப்போவே வந்து உங்கள் தமிழ் தேசியம் எங்கே பல்ல காட்டுது? அதை விலக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, ஐயர் ஐயங்காரெலாம் தமிழர்கள் அவங்களையும் உள்ளே சேர்த்துக்குங்கன்றீங்க. இதுதானே சொல்கிறீங்க? அப்போது உங்களுக்கு எதன் மூலமாக இணைய சொல்கிறீங்க? பிஜேபியோட இன்னொரு வேர்ஷனாக நீங்கள் தமிழ் தேசியத்தை வச்சிட்ருக்கீங்க. அதாவது பிஜேபி வந்து தமிழ் பற்றையத்தை வளர்க்கப் போகிறோம், தமிழை வளர்க்கப் போகிறோம்னு ஆரம்பித்தாங்கன்னா எப்படி இருக்குமோ குரல், அதே குரல் தான் உங்கள் தமிழ் தேசிய குரல். நீங்கள் தமிழ் தேசியம்னு பேசுகிறது எல்லாமே எங்கே வந்து நிற்கும் கடைசியானால் வெறும் சாதியில் தான் வந்து நிற்கும். திராவிடம்னு சொல்கிறது எதை நோக்கி நம்ம சொல்கிறோம்? பாலின சமத்துவம், கல்வியில் சமத்துவம், சமூகத்தில் சமத்துவம், எல்லா இடத்துலையும் சமத்துவம் வேணும் அப்படிங்கிறது தான் திராவிடம். திராவிடம் என்றால் சமூக நீதி அப்படின்னு எத்தனையோ தலைமுறையாக சொல்லியாச்சு, சொல்லிகிட்டு தான் இருக்கிறோம், சொல்லிக்கிட்டு தான் இருப்போம்னு வைங்களா. எதனால் சொல்லிக்கிட்டே இருப்போம்னு சொல்கிறேன்னா, இந்த குரூப் இருக்க இந்த சாதி வெறி பிடிச்ச குரூப்பு வேறு 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 டிசைனில் வருவானுங்க, டிசைன் டிசைனாக கிளம்பி வருவாங்க. ஆனால் அவங்களோட பர்மனண்டான அஜெண்டா என்னன்றதை நம்ம கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேணாம். சாதி அப்படின்றது தான் அவங்களோட அஜெண்டா. அந்த சாதியால் இணைவோம் அப்படிங்கிற சாதியாக அந்தந்த சாதியாக ஒன்று சேர்ந்துப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் என்ன சொல்கிறது, தமிழால் இணைவோம் தமிழால் இணைவோம் அப்படிங்கிறது. இவங்களுக்கு தமிழ் மேலே எந்த பற்றும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. தமிழ் 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 தேசியம்னு பேசுகிறாங்களே, தமிழுக்காக இவங்க என்ன செஞ்சுருக்காங்க? நான் கேட்குறது ஒரு மணியரசன் சீமான் போன்றவர்கள்லாம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு பேசுகிறாங்களே, தமிழுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? குறைஞ்சபட்சம் திருக்குறளுக்கு ஒரு உரையை எழுதியிருக்கீங்களா? திருக்குறளுக்கு எவ்வளோ பேர் உரையை எழுதியிருக்கிறாங்க.
திருக்குறள் வந்து கண எண்ணில்லாத மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதை தமிழ்லேயே எத்தனையோ பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறீங்களா? அது கூட வேணாங்க. தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசுகிறீங்களா? தப்பு இல்லாமல் ஒரு 10 திருக்குறளாவது உங்களுக்கு சொல்ல தெரியுமா? அது கூட தெரியாது. இப்போ தப்பே இல்லாமல் வரிசையாக ஒரு 10 திருக்குறள் ஒரு அத்தியாயத்தில் எடுத்து அந்த அத்தியாயத்தில் மொதல் திருக்குறள்லேருந்து 10வது திருக்குறள் வர மனப்பாடமாவது சொல்ல தெரியுமா அப்படின்னா அது கூட தெரியாது. தமிழுக்காக நீங்கள் ஒரு இம்மி அளவு கூட எதுவுமே செய்ய வேலை செஞ்சதில்லை. ஆனால் தமிழால் இணைவோம் தமிழால் இணைவோம்னா இது என்ன முட்டாள்தனமான ஒரு வாக்கியம்ன்றத மக்கள் தான் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நல்லா மைண்டில் வச்சுங்க, சாதியால் சாதி தான் முக்கியம் அப்படின்னு நேராக சொன்னால் அடி உழுவும் தெரியும். அதனால் தமிழ் அப்படின்ற பேர் வராங்க. வந்துட்டு முருகன் முப்பாட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் அவங்க அப்பன் சிவபெருமான்பாங்க, அதுக்கப்புறம் இந்துக்கள் மட்டும்தான் தமிழர்கள் அப்படிம்பாங்க, அப்புறம் வசதிக்கு பார்ப்பனர்களையும் கூட சேர்த்துப்பாங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பாருங்கள், அப்படியே பிஜேபி தான். இது கடைசியில் இவங்க தமிழ் தேசியம்னு என்ன சுட்டாலும் கடைசியில் அது ஜி சுடுற அதே வடை தான் இந்த வடையும். ஆனால் பேர் மட்டும் தமிழில் சுடுறோம் தமிழில் சுடுறோன்னு சொல்கிறது. நம்ம பெரிய ஜி வாயாலே இருந்த வடை சுடுறாரோ அதே வடை தான் இவங்களும் சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ் தேசியம்ன்ற பேரில். நாளை மறுபடியும் சந்திப்போமா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.